அக்டோபர் 26 பிளவ வருடம் ஐப்பசி 9 செவ்வாய்க்கிழமை 26/10/2021 தேய்பிறை பஞ்சமி திதி நாளை காலை 6:11 வரை. அதன்பின் சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை 5:17 வரை. அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம் மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. எமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் கேட்டை. பொது துர்கை முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:07 மணி. அஸ்தமனம் மாலை 5:48 மணி. சந்திர உதயம் இரவு 10:23 மணி. அஸ்தமனம் மறுநாள் காலை 10:33 மணி. மேஷராசி அன்பர்களே, ஆன்மீக பெரியோரின் ஆசி கிடைக்கும், உங்களின் அந்தஸ்து உயரும், முன்பு உங்களை வாழ்வில் உயர்த்தியவருக்கு நன்மை செய்வீர்கள், பழைய சிக்கலில் ஒன்று தீர்ந்து நிம்மதி அளிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வீடு களைகட்டும் வகையில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், இளைஞர்களுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், நீங்கள் மதிப்பவர் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார். மிதுனராசி அன்பர்களே, பணியாளர்களுக்கு சிறப்பான நாள், மகிழ்ச்சி அதிகரிக்கும், உங்களின் செயல்பாட்டு முறைகளில் மாற்றம் செய்வீர்கள், உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தவர் மனம் மாறுவார். கடகராசி அன்பர்களே, சிலர் அதிகார பதவி அடைவீர்கள், ஆன்மீக நாட்டம் ஏற்படும், நண்பர்களால் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் நன்மை உண்டு, அடுத்தடுத்து பெறும் வெற்றியால் மனதில் மகிழ்ச்சி பெருகும். சிம்ம ராசி அன்பர்களே, பணியிடத்தில் உங்கள் திறமையை மேலதிகாரிகள் உணர்வார்கள், முயற்சி ஒன்று பலிதமாகும், எதிர்பாலினத்தினர் உங்களுக்கு உதவுவர், பொதுமக்களின் நன்மைகளுக்கான செயல்களில் ஈடுபடுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இளைஞர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், உங்களின் தொழில் சிறக்கும், உறவினர்கள் மூலம் செலவுகள் வரக்கூடும், நட்பு வட்டம் விரியும், உங்களின் புத்திசாலித்தனம் வெளிப்படும்படியான செயலை செய்வீர்கள். துலாராசி அன்பர்களே, குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படும், சுப செலவுகள் உண்டு, சுப நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடுவீர்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், தாயாருக்கு ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பு சரியாகும். விருச்சிகராசி அன்பர்களே, பணியிடத்தில் நண்பர்களால் ஏற்பட்ட மனஸ்தாபம் தீரும், வியாபாரிகளின் திட்டம் தாமதத்திற்கு பிறகு வெற்றியாகும், நன்கு யோசித்து பேசினால் சிரமமற்ற நாள், செயலில் கவனம் தேவை. தனுசுராசி அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் மனதிற்கு இதமளிக்கும், பாராட்டை எதிர்பார்க்க வேண்டாம், வாக்குவாதத்தின் போது உங்கள் கருத்தை சொல்ல வேண்டாம், தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்கு யோசியுங்கள். மகர ராசி அன்பர்களே, பங்குச்சந்தை முதலீட்டில் திடீர் ஈடுபாடு வரும், இளைஞர்களின் திறமை மேம்படும், கலகலப்பான நாள், எதையும் முயன்றே அடைவீர்கள், வெற்றி மகிழ்ச்சி தரும். கும்பராசி அன்பர்களே, குடும்ப ஒற்றுமை காரணமாக மனதில் சந்தோஷம் ஏற்படும், இயந்திரங்கள் வாகனத்தை இயக்கும் போது நிதானம் அவசியம், செலவுகள் நன்மை தரும், புதிய வாகனம் வாங்குவீர்கள். மீனராசி அன்பர்களே, பெற்றோர் உடல்நலன் பற்றி இருந்து வந்த கவலை தீரும், முடிவெடுப்பதானால் அனுபவசாலியின் ஆலோசனையை பெறுங்கள், நண்பர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி தெளிவுபடுத்துவீர்கள்.